ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் நாட்டில் இருக்க நிலைமையை பற்றி நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்துருந்தாங்க, அதுக்கு எதிராக இதொகா நாங்கள் குரல் கொடுத்துருந்தோம். நாங்கள் அரசாங்கத்தோட பங்காளி கட்சியாக இருக்கும்போது மக்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட முதல் ப்ரையாரிட்டி. அப்படி இருக்கிற தருணத்தில் முந்தா நேற்று வந்து ஜனாதிபதியோட வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த ஆர்ப்பாட்டங்கள் செஞ்ச பொது மக்கள் மேலே இராணுவமும் சரி அதே மாதிரி எஸ்டிஎஃப்பும் சரி தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டவரை எவ்வளோதான் வதந்திகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்கொயரி ஒரு சரியான முறையில் நடத்திருக்கணும். ஆனால் அப்படி இன்கொயரி பண்ணாமல் மக்களை அரெஸ்ட் பண்ணி இப்படி துன்புறுத்துறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. நாங்கள் ஒரு பங்காளி கட்சியாக இருந்தாலும் தவறு என்னவோ தவறை நாங்கள் சுட்டி காமிச்சு தான் ஆகணும். அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை எப்பயோ நாங்கள் வெளிக்காட்டிட்டோம். இந்த உரம் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து மட்டும் இல்லாமல் இந்த சர்வகட்சி மாநாடு நடந்துச்சு. சர்வகட்சி மாநாட்டு நடக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தேன், நாங்கள் வந்து பங்கேற்க போகிறது இல்லைன்னு. இதிலையும் பல்வேறு தரப்புகள் வந்து சில வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து இந்த கேபினெட் அமைச்சு எதிர்பார்த்தோம், இந்த என்ன இந்த நாங்கள் இந்த கோதுமை விஷயத்தில் ஏன்னா ஊழல் செய்ய பார்த்தோம், அது அரசாங்கம் ஒத்துக்கலை, அதனால் நாங்கள் போகலன்னு. இதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்கிறேன், இது வந்து ஒரு பொய்னு. நாளைக்கே ஒரு கேபினெட் அமைச்சு தந்தால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. நாங்கள் தெளிவாக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம், நாங்கள் சர்வகட்சி மாநாட்டுக்கு வராத காரணம் வந்து 3-4 கோரிக்கைகள். இந்த 3-4 கோரிக்கைகளை நிறைவேற்றினா மட்டும்தான் எங்களோட ஆதரவு தொடர்ந்து அரசாங்கத்துக்கு இருக்கும். இல்லாட்டி எதிர்வரும் காலங்களில் இதொகா வந்து ஒரு கடுமையான முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த முடிவுகள் வந்து மக்கள் சார்பாக தான் நாங்கள் எடுப்போம். இல்லை, அவசர கால சட்டம் எதுக்கு அமல்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தாகணும். இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ அரசாங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா கூட நான் காலையில் கூட பார்த்தேன், ஒரு தரப்பை சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, ஜனாதிபதி செயலகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு. சரி, அதே மாதிரி நான் பார்த்தேன் இன்றைக்கி இந்த கேபினெட் ஸ்போக்ஸ் பர்சன் மீட்டிங்கில் தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தரவை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இவங்க சாதாரண பொதுமக்கள். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் அந்த கிளாரிட்டி இல்லை, அந்த தெளிவு இல்லை. தெளிவு இல்லாமல் நம்ம வந்து இல்லை நாங்கள் வந்து இந்தந்த முடிவுகளை எடுக்கிறோம்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து இதை கட்சி தலைவர்கள் கூட்டத்திலையும் சொல்லியிருக்கோம், பாராளுமன்ற கூட்டத்திலையும் சொல்லியிருக்கோம். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது தீர்வெடுக்கிறதுக்கு அனைத்து தரப்பும் தான் முன்னால் வந்தாகணும். நான் வந்து கௌரவ தலைவர் சஜித் பிரேமதாசா மட்டும் சொல்ல, எல்லாரையும் சொல்கிறேன். அது ஜேவிபியாக இருக்கட்டும், எஸ்ஜேபியாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், ஆளுந்தரப்பில் இருக்க அந்த ஆளுந்தரப்புக்கு அந்த ஆதரவு தராத 11 கட்சிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டை எப்படி வெளியே கொண்டு வரணும் தான் பார்த்தாக்கணும். இது மூலயமா என்னென்ன தீர்வுகள் வரணும்னு அது பொறுத்தவரும் தான் பார்த்தாங்க.